Hi friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஹெல்த்தியான வரகரிசியில தோசை செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 கப் வரகரிசி, 1/2 கப் சிறுபருப்பு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதோட 1/2 கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைக்கலாம். இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்தே நம்ம அரைச்சிடலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லா தோசை மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் நான். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம். இதில் நெய்யோ இல்லைன்னா சாதாரண நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுருங்க, மொறுமொறுன்னு வர அளவுக்கு. இந்த வரகரிசி வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. எல்லாருக்குமே தெரியும் வரகரிசியோட நன்மை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கலாம், வரகரிசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை டெய்லியும் கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இது வந்து பசி நல்லா தாங்கும். அதனால் டெய்லியும் காலை வேளையில் இந்த வரகரிசியை வந்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த வரகரிசியில் புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். கொழுக்கட்டை, இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் செஞ்ச இந்த தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.